ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியமுடன் அபி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு டே வ்ளாக் தான். பட் டே வ்ளாகுக்கு போகிறக்கு முன்னாடி சூப்பராக நம்மளோட குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட தம்னைலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஸ்டோரி வந்து ரிலேட்டட் டு ஆயுட்காலம். நம்மளோட ஆயுட்காலத்தை பற்றி தான் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிரம்மன் வந்து நம்மளை படைக்கும் போதே சித்திரகுப்தன் வந்து நம்மளோட எண்டு டேட்டை டிசைட் பண்ணிடுவார் இல்லையா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த எண்டு டேட்டை வந்து அவர் எப்படி டிசைட் பண்ணுவார்? கண்டிப்பாக பர்த்டேவாக இருக்காது. ஏன்னா பர்த்டேவாக இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து அவங்களோட பர்த்டேயில் தான் வந்து இறப்பாங்க. பட் எல்லோரும் வந்து அப்படி இறந்தது இல்லை இல்லையா? ஒரு சில கேசஸ் வந்து அப்படி இறந்துருக்கு. பட் எல்லோரும் வந்து அவங்கவுங்க பர்த்டேயில் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவங்க விடுற மூச்சு காற்றை வச்சு தாங்க நம்மளோட இறப்பு வந்து டிசைட் ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருதுன்னு வைங்களேன், வரும்போதே வந்து சித்திரகுப்தன் இந்த குழந்தை வந்து ஒரு 2000 கோடி மூச்சு வரைக்கும் உயிர் வாழும், 3000 கோடி மூச்சு வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்னு வந்து அவர் டிசைட் பண்ணிடுவார். இந்த பாவம் புண்ணியமெல்லாம் வந்து போன ஜென்மத்தில் பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சு வந்து அவர் டிசைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ இதை வச்சு தான் வந்து அவர் நம்மளோட வாழ்நாளை வந்து கணக்கிடுவார், நம்மளோட இறப்பு தேதி வந்து கணக்கிடுவார் அப்படிங்கிறது தான் வந்து அவர் ஏதோ ஆர்டிக்கலில் படித்த மாதிரி எங்கிட்ட சொன்னார். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்தில் பிறகுது, பிறந்து சித்திரகுப்தன் வந்து இந்த குழந்தைக்கு வந்து 2000 கோடி மூச்சு அப்படின்னு அலாட் பண்ணிடுறாருன்னு வைங்களேன். ஸோ அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு மூச்சுலேருந்து 2000 கோடி மூச்சு வரைக்கும் இந்த உலகத்தில் வாடும். ஓகே, அந்த 2000 கோடி மூச்சை வந்து அதை டச் பண்ணும் போது அந்த குழந்தை வந்து இறந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தரோட ஆயுள்காலம் வந்து அவர் அலாட் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஆயுட்காலம் வந்து கணக்கிடப்படுது. இது வந்து ஒரு ஆர்டிக்கலில் படித்ததாக அவர் சொன்னார். இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணேன். இதிலேருந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நாம் வந்து ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படின்னா நாம் நம்மளோட மூச்சை நல்லா இழுத்து இழுத்து விடணும், ஸ்லோவாக. அந்த லங்ஸுக்கு ஃபுல்லாக அந்த ஏர் போய் நல்லா ப்ரீத் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆயுட்காலம் வந்து இன்னும் நீடிக்கும். இப்போ இருக்கிற அவசர வாழ்க்கையில் எல்லோரும் வந்து மூச்சை கூட முள்ளாக இழுத்து விடுறதில்லை, எல்லாருமே அவசர அவசரமாக தான் இழுத்து விடுறோம். இந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்களே யோசிச்சு பாருங்கள், நான் சொன்னதுக்காக வந்து முள்ளாக இழுத்து விடலாம், பட் யூஸ்வலாக வந்து நம்ம அது பண்ண மாட்டோம், அவசர அவசரமாக மூச்சை வந்து இழுத்து விட்டுட்டு போவோம். அதனால தான் இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் வந்து பண்ணினா நம்மளோட ஆயுட்காலம் நீடிக்கும் அப்படிங்க தான் வந்து நிறைய அந்த யோகா கிளாஸஸ் இதெல்லாம் வந்து நாம் இப்போ போயிட்டுருக்கோம். நாம் வந்து லங்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதே இல்லைங்க, ஜஸ்ட்டு லைட்டாக வந்து ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஹாஃப் பார்ட் ஆஃப் லங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. மூச்சை இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆயுட்காலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக். இதை வந்து நமக்கு முன்னோர்கள் எப்படி சொல்லதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி கதையை கூட நமக்கு சொல்லி புரிய வச்சுருக்கலாம். ஸோ அதனால் இனிமேல் வந்து அவசர அவசரமாக மூச்சை வந்து இழுத்து விடாமல் நல்லா ப்ரீத் பண்ணி, அதாவது ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து எப்போவுமே நல்லபடியாக இருக்கும். சாப்பாடு இல்லாமல் நம்ம வந்து 10 நாள் வாழலாம், அதே மாதிரி தண்ணி இல்லாமல் ஒரு 4 நாள் வாழலாங்க, ஆனால் காற்று இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஸோ அதனால் எப்போ வந்து நம்ம ப்ரீத் பண்ணாலும் நல்லா வந்து ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி மார்னிங் எந்திரிக்கும் போதே 6:45 ஆகிப்போச்சு. ஸோ பாப்பாவையே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ண சொன்னேன், எல்லாமே ஜங்க் ஃபுட்டாக தான் வந்து பேக் பண்ணியிருக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து. நானும் வந்து 15 மினிட்ஸில் எதுவும் ரெடி பண்ண முடியாது அப்படின்ட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷனும் பண்ணலை. ஸோ அதனால் லஞ்சுக்கு வந்து ஊத்தாப்பம் பொடி எண்ணெய் வந்து அவ்வளோ பிடிக்கும், ஸோ அதை வந்து வச்சு பேக் பண்ணி பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் பாருங்கள், புது செடி ரெண்டெண்ணா இருக்குது. அந்த குட்டி செடி மட்டும்தான் புதுசு, அந்த பெருசு வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தது தான். ஸோ டோர் கிட்ட வச்சா அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் குழம்பு தான் வைக்கலான்ட்ருக்கேங்க, அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அரைச்சி வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கறி குழம்பாட்டு இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்து ஆட் பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன், அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை,
இந்த ஆனியன் வந்து நல்லா பிங்கிஷ் கலர் ஆகும் வரைக்கும் வதக்கி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணலாம். வரமிளகாட்டு நம்ம காரத்துக்கு சவுந்தர் போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள், மல்லித்தூள், அப்புறம் கறி மசால் தூள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருந்தா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாய் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை. இப்போ காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இதை லைட்டாக பாயில் பண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போது இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து கொஞ்சமாக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். பட் இது எதுக்குனா லைட்டாக அந்த கலர் கொடுக்குறதுக்காக தான். இந்த சில்லி பவுடர் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா வந்து அந்த கிரேவிக்கெல்லாம் சூப்பராக அந்த கலர் கொடுக்கும். பார்க்கும்போதே நமக்கு வந்து சாப்பிடணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ரெட் கலராக கொடுக்கும். பட் என்னென்னா அதில் காரம் இருக்காது. ஸோ நம்ம நார்மல் சில்லி பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு அழகான கலர் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி, அவ்வளோதாங்க. இனி ஒரு 4 கொதி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஜஸ்ட்டு மித்திரனுக்கு மட்டும்தான், ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து இட்லி இட்லின்ட்டே கேட்டுட்ருக்கான். மேபி ஸ்கூலில் வந்து குழந்தைங்க கொண்டு வரங்காட்டி அவனுக்கு வந்து ஆசையே இல்லை. ஸோ அவன் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு இட்லி வேணும்னு சொன்னான். அதனால் வந்து அவனுக்கு அளவாக மட்டும் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து தோசை தான். ஸோ நம்மளோட காலிஃப்ளவர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். நல்லா கறி குழம்பாட்டிருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மித்துக்குட்டிக்கு வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. 3 இட்லி தான் ஊற்றியிருக்கேன். 2 வந்து இப்போ சாப்பிட்டு போயிடுவார், 1 வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். இனி வந்து அந்த சாம்பார் சட்னியெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. ஸோ அதனால் பால், சர்க்கரை, இட்லி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு போயிடுவோம். ஸோ ஸ்கூலுக்கு வந்து இட்லியும் கொஞ்சம் ஹெர்ஷீஸ் சாக்லேட் சாஸும் எடுத்துட்டார். ஆனால் வந்து இந்த பாக்ஸை மாற்றணுங்க, எனக்கு இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்து விடுறது சுத்தமாகவே பிடிக்கல. இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருக்காங்காட்டி குழந்தைங்க இதையே தான் ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ கூடி சீக்கிரம் அவனுக்கு வந்து ஸ்டீலில் மாற்றி கொடுக்கணும். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாட்டர் பாட்டில் பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு. பாப்பா வாட்டர் பாட்டில் வந்து கொஞ்சம் லீக் ஆகுது. ஸோ அது வந்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும். பட் மித்ரன் இது வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து எவ்வளோ சூடாக ஊற்றி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து திரும்பி வீட்டுக்கு வர வரைக்குமே அந்த சூடு இருக்குது. ஸோ இப்போ மித்ரன் வாட்டர் பாட்டில் நல்லா இருக்குது, லீக்கும் ஆகிறது இல்லை. ஸோ நான் இந்த லிங்க் வேணால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் குழந்தைக்கு இதை ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும். இது ஓப்பன் பண்ணிட்டால் தண்ணி வந்து இந்த ஹோல்ஸ்லேருந்து வெளியே வரும். இது ஓப்பன் பண்ணினாலும் ஜஸ்ட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். மித்ரன் வந்து அதை ஓப்பன் பண்ணுறதில்ல, டைரெக்டாக இதை ஓப்பன் பண்ணி குடிச்சுக்கிறான். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் சூப்பராக இருக்குங்க, நல்லா சூடு தாங்குது, ஒர்த்துட்டுன்னு தான் சொல்லணும்.
ஸோ ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குழம்பு, ஒயிட் ரைஸு, கோஸ்பொரியல் வந்து காலையில் செஞ்சுட்ட பாப்பா வந்து ரைஸில் பண்ணி சாப்பிட்டு போயிட்டான், அப்புறம் கொஞ்சம் கர்டு, இதுதான் வந்து அவரோட லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி. காலிஃப்ளவர் குழம்பு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ரசம் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டார், சாட்டர்டே சண்டே மட்டும்தான், இல்லைனா ஏதாச்சும் ஒரு நாள் ரசம் பொரியல் மட்டுமே எடுத்துகிட்டு போவார், ஏன்னா ரைஸ் குவான்டிட்டி கம்மி தான் இல்லையா. ஸோ அதனால் ஸ்டிக்கர் இரு, பேக் நல்லா போ. டன், பைடி தங்கம். அப்போ டாட்டா டாட்டா தங்க அம்மா, டாட்டா சொல்லுங்க. சரிங்க, பாய். மித்ரன் பாட்டில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணியாச்சு, இங்கே வந்து தம்பிக்கு சாப்பாடு ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து துவரப்பருப்பு கேரட் போட்டு ரைஸ் பண்ணியிருக்கேன் தம்பிக்கு. ஸோ எனக்கும் அவருக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசையும் காலிஃப்ளவர் குழம்பும். மித்ரனுக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, 12:30 வரமோ கொஞ்சம் கெட்டி ஆயிரும், அதுக்கப்புறம் நான் வந்து மேஷ் பண்ணி ஊட்டி விட்டுருவேன். எப்போ வந்து நமக்கு வேலையே நடக்காதோ அன்னைக்கு வந்து சூப்பர் சூப்பராக நமக்கு சில கிஃப்டெல்லாம் வரும். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கணக்காக வரல, ஸோ எல்லா யூட்டன்சில்ஸும் நான் தான் வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் டிஷ் வாஷருக்குள்ளே போட்டேன். மார்னிங் ஒரு தடவை வந்து டெரஸுக்கு வருவேன், ஏன்னா இந்த கம்போஸ்ட் பின்னில் வந்து அந்த வேஸ்ட் எல்லாம் போடணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு, நம்மளோட வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அன்குக்குடு ஃபுட் அது எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கொக்கோ பிட் வந்து டெய்லியும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு 1 மந்தில் வந்து சூப்பராக நம்மளோட ஹோம் கம்போஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ் ஒன்ஸ் வந்து கொக்கோ பிட் இப்படி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அடிக்கடி வந்து நம்ம கிளறியும் விட்டுட்ருக்கணும். இந்த கம்போஸ்ட் பின் வந்து டெய்லி டம்ப் அப்படின்னு ஒரு கம்பெனியில் வந்து வாங்கினேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நான் வாங்கினதுக்கப்புறம் அம்மாவுக்கும் வாங்கி கொடுத்தேன், அவங்களும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கிச்சன் கார்டன் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து அவங்க அந்த ஹோம் கம்போஸ்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மழை பெஞ்சிட்ருக்கங்காட்டி மேலே அடித்த பெயிண்ட் எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு, நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வைக்கணும். மழை பெஞ்சிட்டே இருக்கங்காட்டி டெரஸ்க்கு அடிக்கடி வரவே முடியறது இல்லைங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா சூப்பராக வந்து எல்லோ கலரு பர்பிள் கலர் லோட்டஸ் எல்லாம் வந்து மொக்கு விட்டுருக்கு பாருங்கள். நல்லா அந்த டார்க் பர்பிள் கலர் லில்லி வந்து நான் ஆல்ரெடி பூத்துருச்சு, ஒரு மொக்கு உள்ளே இருக்குது. நான் ஒரு வ்ளாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எல்லோ கலர் லில்லி வந்து பூக்கும் அப்படின்ட்டு, எல்லோ கலர் ஆல்ரெடி பூத்துருக்கு பட் நான் வந்து பார்க்கல, ஸோ அது வாடி போயிடுச்சு. இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா மொக்கு இருக்குது, அது வந்து எல்லோ கலர் தான். ஸோ பூத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம எல்லா லில்லி பிளான்ட்டுமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, நல்லா செட்டில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னித்த வ்ளாக் வந்து இவ்வளோ தான். நம்ம மித்ரன் குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்டில் யோகா மேட் விரிச்சு படுத்துட்ருக்காரு. ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வ்ளாகோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பிரியமுடன் அபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.